எனினமே என் சனமே நிகழ்ச்சியை பொறுத்தவரை எம்மால் முடிந்த அளவு தரவுகளை தேர்ந்தெடுத்து பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு விஜயம் செய்து உண்மை தன்மையை அறிந்து அவர்களை எமது நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கி எம்மால் என்னென்ன உதவிகள் புரிய முடியும், என்னென்ன அறிவுரைகளை வழங்க முடியும், எப்படி ஆறுதலை கூற முடியும் என செய்து வருகிறோம். ஆனாலும் கூட பல குடும்பங்கள் இன்னமும் வெளிச்சத்திற்கு வராமலேயே உள்ளனர். அந்தந்த கிராமங்களில் அவர்களுக்காக சேவை செய்யும் அரச அதிகாரிகளின் அசண்டை இனங்களிலும் கண்டுகொள்ளாத தன்மையுமே காரணம். மற்றும் சிலர் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களிடம் உதவி என செல்லக்கூடாது என்ற ஓர்மத்துடனும் பலர் வாழத்தான் செய்கிறார்கள். காலம் எமக்களித்த சாபம். இந்த போராட்டம், பாகுபாடு, கண்டுகொள்ளாமை என பல காரணிகளால் எமது இனம் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு கொண்டே உள்ளது. வறுமைப்பட்ட பல மனிதர்களை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. அதுவே ஒரு நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்த இனத்தை இன்று போதைக்கு வன்முறைக்கு பழக்கப்பட்ட இனமாக மாற்றிய வண்ணம் உள்ளது. யுத்தம் எத்தனையோ வடுக்களை வலிகளை தந்து சென்றுள்ளது. ஆனால் பாதிப்புகள் பல தலைமுறைகளை கடந்தும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் வரலாறு நமக்கு கற்றுத்தந்தது. இன்றும் கூட கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறது நமது எண்ணினமே என் சனமே குழு. இந்த குடும்பத்தை ஒரு வருடத்திற்கு முன்னர் சென்று பார்த்தபோது கணவர் மதுபோதைக்கு அடிமையாகி நித்தம் குடித்து விட்டு வருவதால் நாம் உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தோம். ஆனால் இன்று கணவர் இவர்களோடு இல்லை. ஆம், இறந்துவிட்டார். இவர் பெயர் சூரியகுமார் கல்யாணி. 5 சிறு பிள்ளைகளின் தாயார். தனியொருவராக கூலி வேலை செய்து பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து வருகிறார். அவ்வளவு தன்னம்பிக்கை, கடின உழைப்பு காரணம். 8 வருடங்களாக இந்த மண்மீட்பு போரில் கலந்து களமாடியவர். இவரது கணவரும் ஒரு முன்னாள் போராளி. பல சமர்க்களங்களை புரிந்தவர். போராட்ட காலங்களிலேயே காதலித்து பின்னர் இவர் போராட்டத்திலிருந்து விலகி திருமணம் முடித்து கொண்டனர். அதன் பின்னர் யுத்த மௌனிப்பு, தடுப்பு வாழ்க்கை முடிந்து இருவரும் இனி சமூக நீரோட்டத்தில் இணைந்து வாழலாம் என இருக்க கணவரோ குடிபோதைக்கு அடிமையாகி கஷ்டத்தின் கடைசி எல்லை வரை சென்று வந்திருக்கிறார்கள். கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு. என் பேர் சூரியகுமார் கல்யாணி. நாங்கள் வேர் கொடியன் 2022 அச்சிலன்பட்டு செத்துட்டு, அதோட தேப்பனும் 2023 காய்ச்சல்னு சொல்லி எலி காய்ச்சல்னு கொண்டு போய் காலமாக கொண்டு போனது. இரவு செத்துட்டு 5 பிள்ளைகள்னாலும் 5 பேரும் பெரிய வகுப்பு பள்ளிக்கூடம் தான் படிக்கணும். அப்போ மிக எனக்கு நிறைய கஷ்டங்கள். அந்த மத்தியில் நான் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு தான் போகிறேன். நானும் ஒரு முன்னாள் போராளி, இவரும் ஒரு முன்னாள் போராளி. இப்போ பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாடுகள் அதுகளுக்கெல்லாம் எனக்கு சரியான கஷ்டம். அதோடு நான் ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போனாலும் எனக்கு 1500 சம்பளம், இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு அதுகளுக்கெல்லாம் பொதியளவு எனக்கு காணாது. இப்போ எனக்கு ஒரு நிலந்தரமாக இந்த வீட்டு வேலை, வீட்டிலையும் நிறைய வேலையிலாம் கிடக்கும். மழையில் வந்தால் அந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே போகும். வேலைக்கு ஒரு அறிக்கையும் இல்லை. இந்த ரோட்டுக்கார வீடு எனக்கு இந்த பாதுகாப்பும் பிரச்சனை. இந்த வீட்டுக்கு முன்னாலே எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தான். அந்த சைக்கிள் கூடயே வீட்டில் முன்னுக்கு இருந்த சைக்கிள் கூட களவு போனது. வீட்டை இருக்க எனக்கு ஏதாவது ஒரு நிலந்தரமான ஒரு வாழ்வாதாரம் ஏதாவது உதவி செய்துங்க. இந்த வேறு இருக்கும்போதும் இந்த முதல் தடுப்பு முகாமுக்கு கொண்டு போனது. ஒரு முதல் குடி வகையில் ஒன்று மேலே இந்த தடுப்பு முகாமுக்கு போய் இந்த போதை பொருள் அதுகளை பாவிச்சு அங்கேருந்து வந்தாலிருந்து ஒரே குடி. இந்த குடி ஒன்று இதால் தான் இவருக்கு ஈரல் பிரச்சனையால் தான் இவர் 37 வயசில் இவர் செத்தது. அந்த இதால் நான் மிக அந்த நேரம் பிள்ளையில கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன்னா. இப்போவும் கூலி வேலைகளுக்கு தான் போகிறேன்னா, அப்போவும் கூலி வேலைக்கு தான் போகிறேன்னா. அதை ஊசி தடுப்பு முகாமில் இருக்க ஊசி போட்டது இவருக்கு. அந்த ஊசியால் தான் செத்த இந்த மருந்து ஏற்றினா கன காலத்துக்கு இருக்க மாட்டினோம்னு சொல்லி எனக்கு சொன்னவினோம். 3 நாள் ஊசி போட்டது. அதாலையும் உங்களோட மனுஷனுக்கு இப்படி பிரச்சனை வர மாட்டோம் சொன்னது. மகன் இப்படி வருஷத்தண்டு காலமாக அம்மா கேப்பாப்புலவுக்கு போயிட்டு வரணம்மான்னு சொல்லி போட்டு பின்னேரம் ஒரு 4:30 அப்படி வரும் போன இடத்துல டிப்பரோட மோதி 3 பேர் போனது. மாமனும் மருமானும் அவற்ற மருமானும் போன இடத்துல டிப்பரோட தான் மோதி 5:25 டிப்பரில் மோதி தான் செத்தவர். நான்
நான் முன்னாள் போராளி. என் பேர் நான் கடப்புலிகள் படகு கட்டுமானத்தில் இருந்தேன்னா 6 வருஷம், 2 வருஷம் சோதியா படையணியில் இருந்து வேதங்களை படகு கட்டுமானத்துக்கு எடுத்தது. படகு கட்டுமானத்தில் 6 வருஷம் இருந்தேன் நான். இருந்து யுத்த நேரத்தில் இவர் முன்னாள் போராளியாக தான் இருந்தவர். நான் அந்த யுத்த நேரத்தில் நான் வளர்த்திட்டேன். இவர் தடுப்பு முகாமுக்கு போகும் வரையும் இவர் தடுப்பில் தான் இருந்தவர். குடும்ப வாழ்க்கையிலும் தொடர்ந்து வலிகள். மூத்த மகன் விபத்து ஒன்றில் 2002 மரணிக்க, கணவரோ 2023 உடல்நலக்குறைவால் மரணிக்கிறார். இன்று தனிபரமாக மீண்டும் கஷ்டம், கடின உழைப்பு, வறுமை, வலி, வேதனை என நகர்கிறது வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு சிறு வயது, உணவு, ஆரோக்கியம், கல்வி என எல்லாமே வழங்க வேண்டிய கட்டாயத்தில் பணப்பற்றாக்குறையால் ஒருவரை மட்டும் கல்வி நிலையம் விட்டு மற்றவர்களை விடுவதில்லை என்கிறார். மூத்த அண்ணா ஒரு போராளி, மற்ற அண்ணா ஒரு போராளி, மற்ற அண்ணா மாவீரன், எங்களோட அப்பாவும் ஒரு மாவீரன் தான். அவர் இப்பத்திய காலம் பழைய காலத்து எங்களோட அப்பா போராளியாக இருந்து இயக்கத்துக்கு இராணுவத்துக்கு போய் தான் எங்கள் அப்பா வாமி சுட்டது. சுட்டு அவரும் ஒரு போராளி. நாங்கள் எங்களோட குடும்பமே போராளியாக தான் இருந்தேன் நாங்கள். அந்த இதில் தான் நான் கடைசியாக எங்களோட அண்ணாக்கள் தங்கச்சியாவது ஒரு ஆள் அம்மாவோட இருக்கணுமென்றதுக்க வேண்டி தான் நான் 8 வருஷம் இருந்து 9 வருஷம் நான் இயக்கமாகவே விளத்தி விட்டது. விட்ட இடத்துல நான் இவரை இயக்கத்தில் இருக்க தான் லவ் பண்ணியிருந்தேன்னா அப்போ விட்ட வந்தோன்னே இயக்கமாகவே செய்து தான் எங்களுக்கு செய்து தந்தது. இவர் இம்ரான் பாண்டியம் படையணியில் இருந்தவர். இம்ரான் பாண்டியம் படையணியிலையும் சண்டை படையில் தான் இருந்தது. இருந்து தான் இவர் இப்போ வந்து யுத்த நேரத்திலையும் இவர் கடைசி யுத்தத்தில் கூடி காயப்பட்டு தலையில் முதுகில் உடம்புல எல்லா இடமுமே வீசியிருந்து அதோட தடுப்பு முகாமுக்கும் போய் இப்படி கூடாத அந்த கூடிய வகையில் பழகித்தான் கடைசியாக இவருக்கு கூடுதலாக அந்த கூடி தடுப்புக்கு போய் ஊசி எல்லாதுகள் போட்டு தான் இவர் இந்த சாவுக்கே காரணம். என்ன ஒரு தரண்ட உதவியுமே இல்லை. நான் கூலி வேலைக்கு தான், ஒவ்வொரு நாளும் கூலி வேலைகளுக்கு தான் போகிறது. மற்றபடி யாருமே எந்த உதவியோ இல்லாட்டி அரசாங்கம் எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு போனால் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கறி புளி வச்சு சாப்பாடு கொடுக்குறேன் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒழுங்கான உடுப்பு உள்ளதுகள் நான் எடுக்கிறேன் இல்லை. இப்படி யாரும் தார உடுப்பு உள்ளதுகளை தான் இப்போ கூடியப்பாகவும் போகிறதோ எப்போயாவது ஒரு வருஷம் பிறந்தால் தான் வருஷத்தில் ஒரு முறை பிள்ளைகளுக்கு எதுவும் உடுப்பு எடுப்பேன் நான் ஏதாவது காசுகளை அதை சேர்த்து வச்சு எடுக்கிறேன்னா. மற்றபடி சொல்ல போனால் எல்லாமே எல்லா இதுக்குமே கஷ்டம்தான். இப்போ டியூஷனுகளுக்கு பெருசாக விடுறேன் இல்லை, மூத்தவர் மட்டும்தான் ஓயில் படிக்கிறேன், அவரை மட்டும் ஒரு மாதிரி இந்த சாப்பாட்டு காசுகள் அதுகளில் மிச்சம் பிடிச்சி விடுறேன்னா. மற்ற ஒருத்தரும் வகுப்புகளுக்கு கிளாஸுகளுக்கு அது கொண்டுக்கும் விடுறேன் இல்லை. அவ்வளவுக்கு விடக்கூடிய மாதிரி எனக்கு வசதியும் இல்லை. வேலை கூலி வேலையும் எனக்கு நெடிலும் வராது. மாதத்தில் ஒரு 5-6 நாள் வேலை, கடைசி ஒரு 15 நாள் வேலைக்குள்ளே கூடி வராது. அதுக்குள்ளே வச்சு தான் நான் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைய இந்த பிள்ளையில பள்ளிக்கூடம் போகிறோண்டா கூடியே பஸ் இல்லாட்டி கூட இந்த ரோட்டில் போய் நின்றாமே யாருமே ஏற்றாதுகள் நின்று நின் கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டு போட்டு தான் நான் கூலி வேலைக்கு போகிறேன்டா கூடியே போகிறேன்னா. போராட்டம் முடிந்து விட்டது என எண்ணியவருக்கு மீண்டும் வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டது. ஏதேனும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஓரிரு நாட்கள் கூலி வேலைக்கு செல்லாமல் விட்டால் எதுவுமே நடக்காது. அந்த நிலையில் பலத்த நெருக்கடியில் வேலைக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வருகிறார். பெரிதாக உறவினர்கள் யாராலும் எந்த உதவியும் இல்லை. கணவர் ஒரு முன்னாள் போராளி, தடுப்பில் உள்ள போதே பல இன்னல்களை அனுபவித்து போதைக்கும் அடிமையாக்கப்பட்டு வெளியில் வந்தவர். பல ஊசிகளை தடுப்பில் வைத்து போட்டுள்ளார்கள் என்று சொல்ல கேட்டோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களமாடியவர் இன்று 37 வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரை மாய்த்து விடுகிறார். மாடு வந்து ஒரு வேறு செத்த வீட்டுக்குள்ளே ஒரு போராளி, அவர் ஒரு முதலிவரோட சண்டை படையணியில் இருந்த ஒரு போராளி ஒரு ஆள் கொண்டு வந்து மாடு தந்தது எனக்கு. மற்றது இந்த ஒரு சைக்கிள் வந்து தமிழ் நில மக்கள் அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்போட்டு அவையால் இந்த சைக்கிள் தந்தது. இந்த பின்னுக்கு தனிக்குது ஒரு புது சைக்கிள் உண்டு, அந்த சைக்கிள் தந்தது. மற்றபடி எனக்கு எந்த ஒரு உதவியும் வேறு இல்லை. இது ரெண்டும் தான் எனக்கு தந்திருக்கு. மற்றது இந்த கோழிகளெல்லாம் நான் வேலையை போகிற காசில் மிச்சம் பிடிச்சி கோழியோ அடை வச்சு அடை வச்சு தான் ஒரு 4 இதில் நிற்கிற 4-5 கோழி தான் நிற்கிற கோழி. அது நான் இந்த காசில் மிச்சம் முடிச்சு முடிச்சு வாங்கி இந்த காசுகளை ஒரு நாளைக்கு 3 முட்டை அந்த நேற்று தலைமுடி வெட்டேன், 5 முட்டை கொண்டே கொடுத்து தான் தலைமுடி வெட்டினவன். அதால் அந்த கோழி வளர்க்குறத நான் இன்னும் ஒரு 200-300 மிச்சம் முடிச்சு தான் அந்த கோழி வண்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கோழி நிற்கிது, ஒரு நாளைக்கு 3 முட்டை 2 முட்டைன்னு விடும். அதை வச்சு ஏதாவது ஒரு தேவையாக பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனால் ஒரு தரம் தரையில் நான் மிச்சம் பிடிச்சி தான் அந்த கோழிகள் 4-5 வாங்கி வச்சுருக்கிறேன்.
கோழி கொஞ்சம் வாங்கினேன். கோழி வளர்ப்பு கொஞ்சம் எனக்கு தான் அந்த கோழியை இது மாதிரி ஒரு 10 முட்டை கொடுத்தாலும் மண்டாடு ஏதோ பிள்ளைகளோட படிப்பு செலவோ நான் வேலையை போனாலும் அதை வச்சு பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸுகள் அப்படி செய்யலாம். அந்த வேலியல் எல்லாம் அடைஞ்சா உள்ளுக்கு தோட்டங்கள் செய்யலாம். கத்தரி கண்டு மிளகா கண்டு வச்சா அண்டாடு சீவியத்துக்கு வரும். எனக்கு இந்த வேலிக்கெல்லாம் கட்டை வேண்டி போட ஒரு கட்டை என்ன விலை 1500 ரூபா அவ்வளோக்கு வேண்டி போட்டு இந்த வேலி அடைக்கல. அதனால தான் இந்த காணி வேலியெல்லாம் பிடி கிடக்குது. இந்த வேலியை மடைச்சா நான் ஏதோ கச்சானுகளும் மிளகா கண்டு கொச்சி கண்டை வச்சா அண்டாடு தேவையிலையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் இந்த வேலி ஒரு கட்டை 1500 ரூபா கம்பியெல்லாம் வாங்கி போட்டு அடைச்சா தான் இந்த காணிக்கை இருந்து தோட்டங்கள் எதுவும் செய்யலாம். ஏதோ வெளியில் கூலி வேலைக்கு போகாமல் காணிக்கை இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு பிள்ளைகளோட படிப்பு சிலையும் பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு வாழ்வாதாரம் தான். நான் எல்லா வேலையும் செய்வேன். கூலி வேலை இருந்தால் கச்சானுகள் போடுவேன். கோழி வளர்ப்பு அதெல்லாம் எனக்கு தெரியும். முழு வேலையும் காமன்ஸுக்கு நான் போகல. அது இப்போ வீட்டை ஒரு அம்மா ஆறு முதவி இருந்தால் தம்பி அப்புறம் 4 மணி அப்படி போகணும். நான் 8 மணிக்கு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பி பிள்ளைகளுக்கு காலம் 5 பேருக்கும் சாப்பாடு கட்டணும். பிடிய சாப்பாடு மதிய சாப்பாடு சமைச்சு நானும் சாப்பாடு கட்டித்தான் வேலையை போனேன். 8 மணிக்கு புற போகிற வேலை தான் எனக்கு சரி. காமன்ஸுக்கு என்ன அடுப்பினா நான் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. கிழமை ஏண்டி இல்லை. மாதத்தில் ஒரு 10 நாள் வேலை ஒரு 7 நாள் வேலை அப்படி வரும். இந்த டெய்லியும் வராது வேலை. அதைத்தான் சொல்கிறேன். ஏதாவது இந்த முட்டையெல்லாம் அதை கொடுத்து கஷ்டம்தான். இந்த சேச்சி வழியே எதுவும் சாமான்கள் தந்தால் அதுகளை வச்சு சமாளிக்கிறது. ஆறு டைம் சாப்பாடு இல்லை. அப்படி ஆறு டைம் நான் இவ்வளோ நாளுக்கு பிள்ளையில போகிறதும் இல்லை. சேச்சியால் அப்படி எங்கேயும் போனால் சாமான்கள் சேச்சி எல்லாம் அரிசி சாமான்கள் அதுகள் தருவினோம். அதுகளை வச்சு பிள்ளையில பார்க்குறது. அதையும் ஒன்றும் வாங்கி தாங்கோமா அது வேணும் இது வேணும் ஒன்று அடம் பிடிக்கிறேன் இல்லை. நல்லா கறிப்புளி ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரு காண்டாலும் கோழி அதுகள் வாங்கி இறைச்சியே 2000 ரூபாய் இப்போ ஒரு கிலோ இறைச்சி வாங்குறேன்றாள். இளம் குடும்பம், 5 பிள்ளைகள் வேறு. இனிமேல் தான் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடுகிறது. இத்தனை சவால்களோடு போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாக வேண்டிய நிலை. 8 வருடங்கள் போராளியாக இருந்து ஒரு போராளியை மனம் முடித்து எத்தனையோ இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். உதவி என்னென்னா அந்த மாடு இந்த சைக்கிள் பாத்ரூம் டொய்லெட்டெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறேன்னா கட்டி கிடக்குன்னு இந்த குழாய் கிணறு கட்டி கிடக்கு பின்னுக்கு பிள்ளையெல்லாம் வச்சு மூடணும். பாத்ரூம் பிரச்சனை இருக்குது அது எல்லாம் கட்டியாச்சு. முள்ளுக்கொல கோப்பையும் வச்சு பின்னுக்கு அந்த மூடி இதுவும் போட்டு மூடி பூசினா சரி. அதற்கு ஒரு கொஞ்சம் வேலை தான் கிடக்குது. அதையும் செய்ய இதை இல்லாமல் வச்சுருக்கிறேன். அதாவது எந்த ஏதாவது உதவி செய்து கட்டுவோம். வந்து ₹50,000 கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணாவும் சுவிஸில் இருக்கிற கர்ஷனா அவர்களுக்கும் இந்த பண உதவி எனக்கு தந்த உதவியாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிக்கும். இந்த பணத்தை வச்சு வீட்டில் பிள்ளைகளோட தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு கொஞ்சம் வாழ்வாதாரத்தையும் கோழி கொஞ்சம் வாங்கி இன்றைக்கி 5-6 கோழியோடு இன்னும் கொஞ்சம் நல்ல கோழியாக வாங்கி வச்சு கொஞ்சம் வாழ்வாதாரத்தை பெருக்குவேன். இந்த மண் மீதும் எம் மக்கள் மீதும் பற்றுக்கொண்டு முழுவதுமாக தங்களை போராட்டத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்பா ஒரு அண்ணன் மாவீரர், மற்றும் அண்ணன்மார்கள் போராளிகள். ஆனால் இன்று 5 பிள்ளைகளை வைத்து அடுத்த விளை உணவிற்கு என்ன செய்வதென தெரியாமல் வாழ்ந்து வருகிறார். இன்று இவருக்கு தேவையெல்லாம் உதவி என்ற ஒன்று மட்டுமே. அதனால் தான் எம் உறவுகளே, உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை இவர்களுக்கு வழங்கும் பட்சத்தில் இவர்களது இனிவரும் காலங்களிலாவது நிம்மதியாக வாழ முடியும். கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன் வாருங்களும் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.